அன்பார்ந்த ஈசா ஆன்லைன் நேயர்களுக்கு குருஜி டாக்டர் ஆர் ராஜேஷ்கண்ணாவின் வணக்கங்கள் நாம் எல்லாருமே ஆவலுடன் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறேன் மிக ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக எல்லாரும் எதிர்பார்த்துட்ருக்குறோம் என்ன ரிசல்ட் வரப்போகுது என்ன நடக்க போகுது என்ன மாற்றம் வரப்போகிறது நம்ம அடுத்து ஆளப்போவது யார் இதுபோல் பல்வேறு விதமான ஒரு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பெரிய ஆச்சரியத்தின் உச்சகட்டத்தில் பயணித்து கொண்டிருக்கிறோம் இந்த இடைப்பட்ட காலம் அதாவது ஆறு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து இந்த தேர்தல் முடிவுகள் வர்ற வரைக்கும் நம்ம எல்லாருமே தினம் தினம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கற்பனையான நிலைகளில் ரொம்ப எதிர்பார்ப்போட தமிழகம் உச்ச அதாவது எதிர்பார்ப்பின் உச்சகட்டத்தில் தமிழகம் நகர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நம்மால் உணர முடிகிறது இந்த நிலையில் கடந்த முறை பாராளுமன்ற தேர்தலில் நடந்த முடிவுகள் அனைத்தையுமே மிக தெளிவாகவும் துல்லியமாகவும் யாம் உமக்கு முன்னமே எடுத்துரைத்திருந்தோம் இந்த முறையும் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய சூழல் கிரக நிலைகள் நம்ம போட்டியாளர்களுடைய ஜாதகங்கள் இல்லை கூட்டணி வைத்திருக்கக்கூடியவர்களுடைய அந்த தலைவர்களுடைய ஜாதகங்கள் இவையெல்லாம் இல்லாத பட்சத்தில் பிரசன்ன ரீதியான பல்வேறு ஜோதிட ஆய்வுகளை மேற்கொண்டு அதன் அடிப்படையில் பல்வேறு முடிவுகளை இந்த காணொளியின் மூலமாக உங்களிடம் வெளியிடவிருக்கிறோம் இது முழுக்க முழுக்க ஜோதிட ரீதியான ஆய்வுகளை ஒழிய மற்றவர்களை உயர்த்தியோ தாழ்த்தியோ பேசுவதற்கான ஒரு நிகழ்ச்சி அல்ல இது பொதுவான மிகவும் சாமானிய ஒரு சாஸ்திர படித்த ஒரு ஜோதிடன் சொல்லக்கூடிய பலனாக அமைந்திருக்கிறது கடுமையாக உழைத்திருக்கிறோம் பல்வேறு விதமான ஜோதிட நுட்பங்களை ஜாமக்கோள் ஆருடம் பிரசன்ன ஜோதிடம் அதோடு இல்லாமல் சில தகவல்களை பிறந்த தேதி மாதம் வருடம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு அதிலும் ஆய்வு செய்யப்பட்ட பல்வேறு தொகுப்புகளையெல்லாம் உள்ளடக்கி இந்த முடிவுகள் தங்களை வந்தடைந்து கொண்டிருக்கிறது இந்த முடிவுகள் அப்படிங்கிறது மிக மிக மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய முடிவுகளாக அமைந்திருக்கிறது அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை அப்போது இதன் அடிப்படையில் ஜோதிட ரீதியாக நம்ம கேட்டிருந்த ஆய்வு செய்திருந்த முதல் கரு அப்படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆறு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் அதாவது தமிழக சட்டமன்ற தேர்தலில் எந்த கூட்டணி முன்னணி பெறப் போகிறது எந்த கூட்டணி ஆட்சி அமைக்க போகிறது அப்படிங்கிறது எல்லாருமே எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய ஒன்றாக அமைந்திருக்கிறது அன்பர்களே ஜோதி நுட்பங்களை ஆய்வு செய்த நம்ம சில முடிவுகளை ஜோதிட முடிவுகளை வெளியிடுகிறோம் இந்த காணொலியில் அப்போது நம்ம செய்த முடிவுகள் என்ன இரண்டு பெரும் கூட்டணி கட்சிகள் இந்த சட்டமன்ற தேர்தலில் வெகு பலத்தோடு எதிர்கொண்டிருக்கின்றன அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒன்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கூட்டணி கட்சி மற்றொன்று திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி கட்சிகள் இவை ரெண்டு தான் பழம்பெரும் கட்சிகளாக இந்த சட்டமன்ற தேர்தலில் களம் காண்கின்றது அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே புரியும் இதில் ஐயா முதல்வர் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமையில் அமைந்திருக்கிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வெல்லுமா அல்லது ஐயா ஸ்டா மாண்புமிகு ஸ்டாலின் ஐயா அவர்களுடைய தலைமையில் அமைந்திருக்கக்கூடிய திமுக திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வெற்றி பெறுமா யார் வந்து அதிக இடங்களை பிடித்து ஆட்சியில் அமரப்போகிறார்கள் அப்படிங்கிறது தான் இன்றைய ஆய்வினுடைய கருவாக இருக்கிறது இதில் நம்ம பல்வேறு இதில் மிக துல்லியமாக ரொம்ப தெளிவாக கணித்திருக்கிறோம் இந்த ஜோதிட ஆய்வை இதன் அடிப்படையில் நம்ம ஆய்வுகள் மேற்கொண்டு பார்க்கும் பொழுது இந்த ரெண்டா ஆறு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தமிழக சட்டமன்ற தேர்தலில் அதிக இடங்களை பிடித்து வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கே அமைந்திருக்கிறது அப்படிங்கிறத நம்ம இந்த முடிவுகள் ரீதியாக தெரிவிக்கிறோம் இன்னொன்று இதில் யார் அடுத்த முதல்வராக வருவார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் நமக்கு நிச்சயமாக இயலும் நிச்சயமாக திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஐயா மு ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக வருவதற்கான சாத்தியக்கூறுகள் முழுக்க முழுக்க உண்டு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல்வேறு தலைவர்களுடைய ஜாதகங்களை ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது தற்பொழுது நடந்து கொண்டிருக்கக்கூடிய கால சூழலானது மற்ற ஜாதகங்களை விட ஐயாவுடைய ஜாதகத்திற்கு கொஞ்சம் அதிக பலத்தை கொடுத்துருக்கிறது எப்போவுமே யார் போட்டியிடப் போகிறார்கள் முதலமைச்சர் களத்தில் யார் இருக்கிறார்கள் இதில் யாருடைய ஜாதகம் பலமாக இருக்கிறது அப்படிங்கிறதையெல்லாம் அடிப்படையாக வச்சுக்கிட்டு தான் நம்ம இந்த முடிவை எடுத்துரைக்க முடியும் ஜோதிட ரீதியாக ஆகையினால இந்த நான் ஆறு நான்கு ரெண்டாயிரத்து இருபத்தொன்று சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி ஆட்சி அமைக்கிறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பும் ஐயா மு க ஸ்டாலின் அவர்கள் நிச்சயமாக முதலமைச்சராக வருவதற்கான ஒரு வாய்ப்பும் உள்ளது அப்படிங்கிறத இந்த ஜோதிட ரீதியாக ஜோதிட கருத்து ரீதியாக வெளிப்படுத்துகிறோம் மீண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த காலகட்டத்தில் யார் முதலமைச்சராக இருக்கிறார்களோ முதலமைச்சர்கள் பதவிக்கு போட்டியிடுகிறார்களோ அவர்களுடைய ஜாதகங்கள் எல்லாம் எடுத்து அடிப்படையாக வச்சு தான் அடுத்த முதல்வராக யார் வர முடியுங்கிறத நிர்ணயம் செய்கிறோம் அதன் அடிப்படையில் தான் நம்ம ஐயாவை முன்னிறுத்தி இருக்கிறோம் நிச்சயமாக இந்த தேர்தல் முடிவுகள் நம்ம எடுத்துரைத்து கொடுக்கிற முடிவுகள் சரியாக இருக்கும் என்று நம்புகிறோம் இறைவன் அனுகிரகத்தினாலே எல்லா மாற்றங்களும் நிகழும் மீண்டும் அடுத்து ஒரு பதிவில் எந்தெந்த கட்சி கூட்டணிகள் எத்தனை இடங்களை தமிழக சட்டமன்ற தேர்தலில் பிடிக்கும் அப்படிங்கிறதையும் மிக தெளிவாக நம்ம கண்டறிந்திருக்கிறோம் அந்த முடிவுகளையும் வெளிப்படுத்த போகிறோம் காத்திருங்கள் மீண்டும் சொல்கிறோம் தமிழகத்தில் வரக்கூடிய இந்த எதிர்பார்ப்புகளுக்கு ஜோதிட ரீதியான கணிப்பாக இருக்கிறதை ஒழிய மற்றபடி யாருக்கும் இந்த கணிப்பானது ஒரு ஒருதலைபட்சமாக இருப்பதாக கருத வேண்டாம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்